ஸோ ஹலோ நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஹர்ஷத் ரோமான் பேசுகிறேன். சரி, ஓகே கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி நான் வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, தமிழ் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ ஏர்டெல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னது பார்த்தீங்க அப்படின்னா, போன இயரில் வச்ச மாதிரி அந்த நம்ம ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மடி இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு புரியல என்னது அப்படின்ட்டு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்புறம் நம்மளாம் எங்கே போவோம் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேர்லாம் வந்து வேறு ஒரு நெட்ஒர்க்குக்கு மாறிடுவாங்க. கரெக்டு தானுங்க, ஏன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தா அப்படி என்னங்க ஆகும்? இதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களோட ஆவரேஜ் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபா தான் இருக்குது, எங்களுக்கு பத்தலை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 300 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரியல, ஏர்டெல் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு இப்போ வரையும் தெரியல. பார்க்கலாம், அவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கல. ஸோ இது வந்து பாசிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி இப்படி அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்புறம் அவங்க வந்து இழுத்து மூட வேண்டியதா, வேறு எதுவும் கிடையாது. சரி ஓகே கைஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஜியோ நெட்ஒர்க் அடுத்ததுக்கு மாறுறீங்களா? அவங்க எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் நான் அவ்வளோ தான் நான் பே பண்ணணும் சொல்லி இருப்பீங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த நெட்ஒர்க்கு சேஞ்ச் ஆகுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம பார்த்திங்க அப்படின்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நானும் பார்த்துக்கிறேன். எங்கள்கிட்ட ஏதாவது பேசணும் இல்லை எங்கள்கிட்ட ஏதாவது கண்டென்ட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா மறக்காம பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணி எங்கள்கிட்ட பேசுங்க. ஸோ நானும் பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு புது புது மொபைலாக பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் அதாவது 2022 பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்குலாம் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போ, பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், அதிலே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி ஓகே, இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். வ்ளாக்லையும் பண்ணிகிட்டு இருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே கைஸ், பாய் நண்பர்களே, பாய்.